ஐயோ எவனான பார்த்தா காரி துப்புவான். எல்லாத்துக்கும் நேர் வழியில போறோம், இதுக்கு மட்டும் குறுக்க வழியில போக வச்சுட்டானே. ஐயோ எவனான என் நிலைமை பார்த்தா இப்ப என்னமோ மீ டூன்னு ஆரம்பிச்சிருக்காங்களே, அதுல ஓட்டு கிளி கிளின்னு கிழிச்சு தோரணம் தொங்க விடுவாங்களே. மதலாலி குபேரன் கதவை தட்டிட்டான். என்னங்க இது, எம்டி மாதிரி வராம லுங்கியும் பண்ணிருமா வந்துட்டே? எம்டியா வந்து என்னடா பிரயோஜனம்? சட்டையை கழட்டணும், பேண்டை கழட்டணும், ஜட்டியை கழட்டணும், சூவை கழட்டணும், இதெல்லாம் வேலைக்காக மாடா. நமக்கெல்லாம் அடுப்புல சட்டையை வச்சோமா பொங்கிச்சா இறக்கணுமா அப்படி இருக்கணும்டா. சரி சரி, யாரும் பார்க்கல. வாடா போடா. நீ வேற சிங்கம் கோயைக்குள்ள நுழையுதுன்னு முடிவு எடுத்துட்டா சிக்காம வரவேண்டா. சரி சீக்கிரம் காசு. ஆரைய காட்ட மாட்டேங்கிறேன். எதுக்கட பணத்தை கேட்கறேன்? கொடுங்க முதல்ல, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். டே ஆட்டோக்கு வேணும்டா. அந்த பொண்ணு 7:30 தான் வரும், அதை காலையில சீக்கிரமா அனுப்பிடணும். அதுக்குள்ள நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ அது உங்க சாமர்த்தியம். சரி சரி வாங்க உட்காருங்க, முதல்ல உட்காருங்க உட்காருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெக்க போடுங்க. டே நான் பெக்க போடுவா வந்தேன். விகரத்தான் இதை போட்டுக்கிட்டு பண்ணீங்கன்னா அப்புறம் பாருங்க உங்க வீரத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. போதும்டா. தண்ணி ஊத்து. ஆமா இது என்ன சைட் டிஷ்? மேல அடிச்சா கம்பு கம்புன்னு இருக்கும். அப்படியா? அடிச்சுக்கலாம் அடிச்சுக்கலாம். என்ன வேலை சார்? இன்னும் நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கு சார். அநியாயத்துக்கு கடமைப்பட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன சார் இது? என்ன இது பாரு, நல்லா பாரு. இத போட்டா இப்படி இருக்கலாம்டா. அப்புறம் இது என்ன? இது என்ன தெரியுமா? தெரியல சார். இத போட்டா அப்படி இருக்கலாம்டா. ஆமா ஆமாடா. நான் உள்ள நுழைய மாட்டேன். நுழைஞ்சா தெரியுதா சார்? என்ன சொல்றீங்க? எனக்கு போது என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட ராஜா, தயவு செய்து மன்னிச்சுக்க. அம்மா நிஜமாவே அந்த பொண்ண இவ்வளவு முரட்டுத்தனமாவ நான் பண்ணி வணக்கம். நான் காலையில உங்களுக்கு போன் பண்ணிருந்தேனே. ஓ அந்த சிவாங்கர வர விஷயம் தானே? ஆமா ஆமா. எங்கிட்ட நிறைய வரன் இருக்கு, காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க. இந்த பொண்ணு பேர் ரம்யாம்மா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் ஆனோன்னு யுஎஸ்ல போய் செட்டில் ஆகணும்னு அடம் பிடிக்குது. வேணாம் சார், இது சரிபடாது. நெக்ஸ்ட். ஓ நெக்ஸ்டா?
இதை பாருங்க, இந்த பொண்ணு பேர் அகிலா. ஏகப்பட்ட சொத்துக்காரி, ஒரே பொண்ணுதான். ஆனா இந்த காலத்து பொண்ணு மாதிரி சோசியல் டைப். பையன் தம் அடிச்சாலும் தண்ணி அடிச்சாலும் விட்டு கொடுக்கற மனப்பான்மை இருக்குமா? இது சரி பண்ணா, என் பையனுக்கு இந்த சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறதுன்னு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. என்ன ராத்திரி வீட்டுக்கு வரும்போது ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டு வருவான். கொய்யா பழமா? அவனும் நம்மள மாதிரி தானா? நெக்ஸ்ட் இத பாருங்க, பேர் ரஞ்சிதா. வேணா சார். புரிஞ்சிச்சு. இத பாருங்க. வேணா சார். நெக்ஸ்ட் இது பிடிக்கல. இத பாருமா, இனிமே உங்க பையனுக்கு பொண்ணு தேடினா சிபிஐ ஆபீஸ்ல சொல்லி தான் தேடணும். இல்ல சார், ஒரு பொண்ணு போட்டோ நீங்க ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டீங்க. நல்லா இருந்தா அத போடுங்க. ஓ அப்படியா, இருங்க. இந்த பொண்ணு தான் சார். இந்த பொண்ணா? இந்த பொண்ணு போட்டிருக்க கண்டிஷனுக்கு உலகத்துல எந்த மாப்பிளையும் கிடைக்க மாட்டான். பையனுக்கு தண்ணியோ தம்மோ எந்த கட்ட பழக்கமும் இருக்க கூடாதா? ஜாயின்ட் ஃபேமிலியா தான் இருக்கணுமா? பெத்த தாய தெய்வமா மதிக்கணுமா? வீட்டுல பிளாஸ்டிக் பொருள்லாம் பயன்படுத்தவே கூடாதா? ரோட்ல குப்பையெல்லாம் போடக்கூடாதா? அப்புறம் கண்ட இடத்துல எச்ச துப்ப கூடாதா? அதை விட முக்கியமான ஒண்ணுமா, வண்டி ஓட்டும் போது செல்போன்ல பேசக்கூடாதுன்னு 1008 கண்டிஷன் போட்டிருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள கிடைப்பானா? கிடைச்சாச்சு. என்ன சொல்றீங்க? முதல்ல பொண்ணு வீட்டுக்கு போன போடுங்க, நாளைக்கு பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆமா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. இந்த பொண்ணு ஓகேயா? இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் சார். இவதான் எங்க வீட்டு மருமக. காலையில 9 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்தமா, கொடுத்த காசை அம்புட்டியும் வட்டியும் முதலமா கலெக்ட் பண்ணி லாக்கர்ல வச்சமான்னு இல்லாம நடு ரோட்ல புடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. நான்சென்ஸ் சார். ஏமா, அவன்தான் விளையாடுறானா? உனக்கு என்னமா அங்க வேலை? நான் இல்ல சார், இவன் தான் காரணம். சார் நான் இல்ல சார், இவன் தான் சார் காரணம். நான் இல்ல சார், இவன் தான் காரணம். இதான் பண்ண. ஏய், நீ தான் பண்ண. நீ தான் பண்ண. நீ என்ன காரணம்? நீ தான் காரணம். ஏய், நீ தான் சும்மா இருக்க கொஞ்ச நேரம். ஐயோ, கோணம் மண்டே ஃபோன் பண்றானே. அமெரிக்கால இருக்கறவன் என்கிட்ட ஆபீஸ கொடுத்தா கொடுத்துட்டு விட்டுறணும். அடிக்கொரு தர ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கானே. இவனுக்கு பதில் சொல்லி மாளல. ஏடுடி, என்னடா இவன் தான் ஏடுபடி நம்மள மிரட்டறானேன்னு பாக்குறியா? மைண்ட் வாய்ஸ் இங்க. இப்போ நான் தான் எம்டி, ஒத்துக்குறோம். புரியுதா? போன பேசிட்டு வச்சுக்கிறேன். வைக்கதான் செய்யணும். ஹலோ சார். யோ, என்ன நடக்குதுங்க? மீட்டிங் சார். என்ன மீட்டிங்? மீட்டிங் சார். இல்ல சார், மீட்டிங் சார். அந்த லோன் மேட்டர் என்னாச்சு? அதான் சார். அதான்யா தெரிந்தாரு சார், நெத்தில பட்டையும் கழுத்திலையும் கொட்டையும் போட்டுட்டு லோன் கேட்டு வந்தாரு சார். லக்னோன்னு நான் அவரை நம்பி லோன் கொடுத்தேன் சார். இப்ப கேட்டா திருப்பி தராம சொல்லிக்கிட்டே இருக்காரு சார். ஏங்கெல்லாம் போறீங்க? வேணா, சரி சார், நானே பத்திரமா பாத்துக்கிறேன் சார். லோன் கொடுத்து நெஞ்செல்லாம் பதற வைக்கிறானே. நீங்க பண்ண வேலைக்கு அவன் எங்கெங்கெல்லாம் கை வைக்கிறான் தெரியுமா? வச்சிட்டாலும். நீ ஏதாவது என்ன பத்தி சொன்னியா? இல்ல சார். அதான பார்த்தேன். கொஞ்சம் நீங்க எல்லாம் வெளிய போங்க. ஓகே சார். செல்லம் எம்எல் எதுவும் போமா சார்? இன்னைக்கு நைட் உங்களுக்கு இங்கதான் ஸ்டேவா? இல்ல சும்மா கேட்டேன். அரதண்டி ஸ்கேல் அளவு கூட இல்ல, என்ன பேசி பேசுறான். இதுல ஜெயிக்க போறது நான் தான், பேர் கிடைக்க போறது எனக்கு தான். தப்பு கணக்கு போட்ட பாய், இந்த கேம் ஷோல ஜெயிக்க போறது நான் தான். நான் கார் வாங்குறது யாராலையும் தடுக்க முடியாது. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் ஒருத்தர் வர போறார். அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் நடித்த ஒரே ஒரு திரைப்படத்தில் தன் முழு திறமையும் கொட்டி தீர்த்து இருக்கிறார். The YouTube King, the one and only Mr. Sam Anderson அவர்களை வெளி கிடைக்கிறார். ரசத்தி, ஏ ரசத்தி, என் பக்கம் வந்து பார்த்து பேசு ரசத்தி. ரசத்தி, ஏ ரசத்தி, பக்கம் வந்து பார்த்து பேசு ராசாத்தி. என்னோடு
எவ்வளவு பெரிய வரவேற்பு பாத்தீங்களா உங்களுக்கு? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றது, என் நடிப்புக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. நானும் தான் நினைச்சு பார்க்கல. ஓகே, இப்போ நீங்க உங்க சீட்ல உட்காருங்க. இந்த கேமோட பேர் என்னன்னு சொன்னா விளையாட்டுக்குள் விளையாட்டு. இவங்களை மாட்டி விடுற மாதிரி ஒரு கேம் நீங்க எழுதணும். நீங்க அவங்களை மாட்டி விடுற மாதிரி ஒரு கேம் எழுதணும். எழுதிட்டீங்களா? ரெடியா? விளையாட்டு யார் யார் எதை எதை எழுதுனீங்களோ அதான் அவங்க பண்றதுதான் இந்த கேம். நீங்க தோத்துட்டீங்க. போங்க. நீங்க என்ன எழுதுனீங்க? என் தலைவன் சாம் ஆண்டர்சன் மாதிரி டான்ஸ் ஆடணும் சார். அது அவரை தவிர வேற யாராலும் ஆட முடியாது. பட் இருந்தாலும் சின்ன ரிக்வஸ்ட், என் கூட அவரும் ஆடினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இரண்டாவது சுற்று அப்படி போடு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுற்று. இயல்பாகவே எல்லாரோட வீட்டிலயும் நடக்கக்கூடிய ஒண்ணுதான். மனைவி திட்டு, கணவன் பொறுமையா கேட்கணும். முன்னாலே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. சும்மா செலவு கிடையாது, இந்த பொண்ணு அருமையாவே திட்டுச்சு. நடந்து முடிந்த இந்த சுற்றில் சிவாவும் அஞ்சலியும் ஜெயிச்சிருக்காங்க. என்ன முடிவு செய்ய போகிற சுற்று. இந்த சுற்றுல வந்து தங்கள் காதலை வெளிப்படுத்துவதற்கு கவிதையாகவோ காவியமாகவோ பாடலாகவோ பொருளாகவோ மற்றவர்களுக்கு தந்து தங்கள் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய ரவுண்ட் இது. புரிஞ்சுதா நான் பேசுனது? சுத்தமா புரிஞ்சுது. தெரியும் இந்த மாதிரி ஏதான் சிச்சுவேஷன் வரேன் தெரியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ண போறேன்னு பாருங்க. அஸ்டட் பா வாயா வா 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 வா. இப்போ உங்க நேரம் ஆரம்பம். ஸ்டார்ட். அன்பே சர்மிளா, அழகே சர்மிளா, இதை பத்தியா மதுர மல்லி, இதை பத்தியா இருட்டுக்கடா, இதை வச்சுக்கிட்டு தயவு செய்து என் காலம் இப்ப சிவாவோட நேரம் ஆரம்பம். உங்க காதல நீங்க எப்படி வெளிப்படுத்த போறீங்க சார்? நான் அவரை மாதிரி ஜிலேபி, ஜாங்கிரி, மைசூர் பாக்கெல்லாம் வாங்கல சார். இவங்களுக்காக ஒரு கவிதை சொல்றேன். கவிதை? ஆமா சார். ஓ, செவத்துல இருக்குது பல்லி, செவத்துல இருக்குது பல்லி, சிமெண்ட்டுக்கு தேவை ஜெல்லி, சிமெண்ட்டுக்கு தேவை ஜெல்லி, இங்கே இருக்காள் இந்த கள்ளி, இவ தான் சார் அஞ்சலி, இவ தான் சார் அஞ்சலி. தொடர்ந்து மூன்று சுற்றிலும் வெற்றி பெற்று முன்னணியில் இருக்கக்கூடிய சிவா அஞ்சலி இருவரையும் வெற்றி பெற்ற போட்டியாளர்களாக அறிவிக்கிறோம். ஐயோ, காலையிலே கண்ணை கட்டுது. என்னடா அப்படி இருக்கு?
சூடு சுரண வெக்கோ மானோ இதெல்லாம் உனக்கு இல்லையா? இருந்திருந்தா ஆண்டுகிட்டு செத்துப்பாங்க. என்ன பத்தி ரெண்டு வார்த்தை சொன்னியே? அது இழுச்ச வாயனா முடிச்ச வைக்கான பெருமையா தான் சார் சொன்னேன். ஒரு வாரம் என் பொண்டாட்டி கோயிங்கி ஐ வில் அரேஞ்ச் இட் ஷூர் யெஸ் சார் யெஸ் சார் வணக்கம் பாஸ் வணக்கம் வணக்கம் எங்கடா அங்க அதோ அங்க இருக்காங்க பாருங்க அதுக்குதான் கூட்டி வருது. அங்க என்னடா ஒரு பிரச்சனையும் காணோம்? அதான் பாஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப சொல்லு, நான் சொல்றேன் நீங்க பொண்ணை மாத்தி தூக்கிட்டு வந்துட்டீங்க. இல்ல பாஸ், இந்த பொண்ணு தான் கல்யாண பொண்ணு, நான் நல்லா பார்த்ததே. ஐயோ பார்த்து கிழிச்ச. அத பாறா, அங்க நிக்கிறது பாறா, அதான் கல்யாண பொண்ணு, அதை தூக்கிட்டு வாங்கடா போகடா. பாஸ் முதல்லயாவது கூட இருந்தவன் தான் குண்டா இருந்தா, இப்ப அந்த பொண்ணே குண்டா இருக்கு. பாஸ் பாஸ் ஒரு ஐடியா, நம்ம வேணா ஐயரை தூக்கிட்டா நோகாம நோம்பு கும்பலான்னு பாக்குறியா? இந்த மாசம் உனக்கு பேமெண்ட் கட்டு, போய் தொலைங்க. யார் யாரு தூக்கிட்டு வாங்க போ. என்ன சார் லுங்கி பணியில வராம பேட் சட்டையில வந்தீங்க? அது ஒண்ணு இல்லடா, அதுல வந்தா கொஞ்சம் பிச்சைக்காரனா நினைச்சிருவாளோன்னு பயம். இந்த பேண்ட் சட்டில வந்தா வேகமா எப்படி கழட்டுறதுன்னு கத்துக்கிட்டேன். அப்புறம் நான் வரும்போது யாராவது பார்த்தாங்களான்னு கேப்பியா நீ? சார் கரெக்ட் சார். யாரும் பார்க்கல. அப்புறம் பணம் கேப்பியா நீ? சார் எப்படி சார் எப்படி? இதோ மாத்தி 20,000 கொண்டு வந்திருக்கேன். நீங்க இருக்கீங்களா? அப்புறம் பெக் போலியான்னு கேப்பியா நீ? கரெக்ட் சார், ரொம்ப கரெக்ட். என்னடா ஊத்தி ரெடி போட்டுட்டு பேசுவோம். அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் தூக்கலா இருக்கு, தண்ணி கொஞ்சம் குறைச்சலா போட்டிருக்க போல இருக்கு. ஆனா நீ பண்ணதுலயே ஒரு புடிச்ச விஷயம் இருக்குடா. அதாவது அவளை கதற கதற கற்பழிச்சேன்னு சொன்னியே, அதுவும் நான் கற்பழிச்சேன். இதெல்லாம் கூட மன்னிச்சிருவேன்டா, ஆனா இதை எங்கே கொண்டு வந்த? போடும் போது கூட இவ்வளவு டயர்ட் ஆனதுல, அவ்வளவு டயர்ட் ஆக்கிட்டா. நடத்திட்டு 1,00,000 பொய் சொல்லி பப்ளிசிட்டி தேடிக்கிட்டவன், அதுல இருந்து தெரியலையா நான் எவ்வளவு பெரிய ஃப்ராட்? நினைக்கிறான்
லூஸ் மாதிரி பேசுறா அஞ்சலிக்கு இன்னொருத்தோட கல்யாணம் நடக்க போதுரா அஞ்சலிக்கு இன்னொருத்தனுக்கு கல்யாணமா என்னடா சொல்ற இது தெரியாம கட்டி போட்டு பக்கம் பக்கமா டயலாக் பேசுற இப்ப மட்டும் நம்ம போல நீ நினைச்சது நடக்காது நான் நினைச்சது நடக்காது டேய் டேய் அவன் சொல்றான் அவுத்து விடுறா அவுத்து விடுறா டேய் வட்டிக்கு வாங்குறா ஓகே பாஸ்